Hi students, greetings from Success Education Academy. This is 5.1 question number 3. Find the equation of circles that touch both the axes. Equation of circles that touch both the axes. And the circle on the end of the end axis and touch panadu. That is the x axis and touch panadu, y axis and touch panadu. So x axis and y axis and touch panadu, circle in the maradamara. And passes through -4, -2. So either center and editha the center and the every pass out -4, -2 valia pass out. So -4, -2 valia pass out. இப்ப இது சென்டரா இருக்க பட்சத்துல இப்ப நம்ம இந்த வேல்யூ எடுங்க. இது சென்டரா இருக்கும் போது நான் இங்க இருந்து எடுக்கிறேன். அதாவது இது இது இன்கேஸ் இது வந்து 3 எடுத்துக்கோங்க, இதுவும் 3 எடுத்துக்கோங்க. ஸோ அப்போ எனக்கு என்ன வரும், இந்த டிஸ்டன்ஸும் வந்து என்ன வரும், 3 தான் வரும். அதாவது இதோட ரேடியஸ் எப்படி இருக்குன்னா r = 3 இங்க வந்து அவங்க அந்த வேல்யூ கொடுக்கவே இல்லை. சென்டர்ல வந்து டச் ஆகிற வேல்யூன்னா சென்டர் பாயிண்ட் எதுவுமே கொடுக்கல. அதனால நான் என்ன பண்ண போறேன்னா, இதை 3 எடுக்காம நான் எப்படி எடுக்க போறேன்னா ஏன்னு எடுக்க போறேன். இதை வந்து 3 எடுக்காம நான் எப்படி எடுக்க போகிறேன், ஏன் எடுக்க போகிறேன். ஸோ இது ஒரு பாயிண்ட் ஏ, இது வந்து என்னது r = a. ஸோ அந்த சென்டர் பாயிண்ட் நம்ம எப்படி எடுப்போம், a, a எடுப்போம். ஸோ சென்டர் பாயிண்ட் என்னது, a, a, r = a. ஸோ இதுலேருந்து நம்ம இந்த இக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள், ஜென்ரல் இக்குவேஷன் என்னது, x minus h த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் மைனஸ் கே த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர். ஸோ இதில் போடுங்க, எக்ஸ் மைனஸ் ஏ த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் மைனஸ் ஏ த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர். ஆர் ஸ்கொயர்னா ஏ ஸ்கொயர். ஸோ இங்கே பாசிங் த்ரூ த பாயிண்ட்னு ரெண்டு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இட் பாசஸ் த்ரூ -4, -2. ஸோ அப்போ இதை எக்ஸ் ஒய்னு எடுத்துப்போம். எக்ஸ் ஒய்னு எடுத்துகிட்டு எக்ஸுக்கு பதிலாக அந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுவோம். அப்போ -4 - a² - 2 - a² - 2 - a² - a² ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர். இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். இதை எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது என்ன வரும், a - b² லைக் ஏ ஸ்கொயர்னா 16 ப்ளஸ் பி ஸ்கொயர் தென் வந்து 2ab வந்து என்ன வரும், -2ab - +8a வரும். தென் ப்ளஸ் 4 + a² + 4a ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் அப்படின்னு வரும். ஸோ ஒரு ஏ ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும். இது ரிமைனிங் என்ன, 8a + 4a டோட்டலாக எத்தனை, 12a. அப்போ a² + 12a + என்ன வரும், 16 + 4 எவ்வளோ, 20 = 0. இதை ஃபேக்டரைஸ் பண்ணும்போது நமக்கு என்ன வரும், ப்ராடக்ட் வந்து 20 வரணும், சம் வந்து 12 வரணும். அப்போ 10 × 2 a + 10 × a + 2 = 0. இனி a = -10, இன்னொரு வேல்யூ a = -2. நமக்கு போய் ஏக்கு ரெண்டு வேல்யூ கிடைச்சிருக்கு, -10 ஒன்று -2. அந்த வேல்யூவை நம்ம சப்ஸ்டிட் பண்ணுவோம். வென் a = -10, ஏயோட வேல்யூ அதில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஏக்கு -10 போடும்போது என்ன ஆயிரும், அது x + 10 ஆயிரும். அப்போ x + 10 த ஹோல் ஸ்கொயர் சிம்லி தென் y + 10 த ஹோல் ஸ்கொயர் = 10² என்னது 100. இப்போ இது எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது x² + 20x + 100 தென் இதை எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது +y² + 20y + 100 = 100 வரும். ஒரு ஹண்ட்ரட் கேன்சல் பண்ணிடலாம். அப்போ என்ன வரும், x² + y² + 20x + 20y + 100 = 0. இது வந்து ஒரு ஈக்குவேஷன் a = -10 இருக்கும்போது. வென் a = -2 போடும்போது அப்போ என்ன வரும், x + 2 த ஹோல் ஸ்கொயர் + y + 2 த ஹோல் ஸ்கொயர் = 2² என்ன வரும், 4 வரும். இதை எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது x² + 4x² + 4x + 4 சின்ன இங்கே என்ன வரும், y + y² + 4x + 4 = 4 வரும். இந்த 4 கேன்சல் பண்ணிடுங்க. இது மீனிங் வேறு என்ன இருக்கும், x² + y² + 4x + 4y + 4 = 0. ஸோ இதுதான் வந்து என்னென்னா ரெண்டு ஈக்குவேஷன்ஸ். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.